சிவாஜி முரசுவில் நடிகர் திலகத்தை பற்றிய அனைத்து விதமான செய்திகளையும் தகவல்களையும் உங்களுக்கு அளித்து வருகிறோம். இந்த பதிவில் ஒரு வித்தியாசமாக லாரி டிரைவர் ராஜா கண்டு படத்தில் இடம்பெற்ற வெட்கப்படவோ என்ற ஒரு பாடலை எடுத்து அதை ஆய்வு செய்து உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். பார்த்துவிட்டு வழக்கம் போல உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். பச்சை பசேல் என்று எங்கும் மரம் செடிகொடிகள் நிறைந்த பகுதி, கண்களுக்கு ரம்மியமான காட்சி. கூட்ஸ் ரயில் வண்டி ஒன்று மெதுவாக ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதிக பெட்டிகளை கொண்டதாய் நீளமாய் அந்த ரயில் வண்டி வளைந்து செல்லும் அழகு எல்லோரையும் கவரும். மேலே இந்த பிரபஞ்சத்தை நினைக்க வைக்கும் நீல நிற ஆகாயம், ரயில் வண்டி செல்லும் இருபுறமும் பசுமை நிறைந்த காட்டுப்பகுதி. இப்போது கூரையில்லாத அந்த திறந்த நிலை பெட்டிகளில் பயணம் செய்ய விரும்பாத மனமும் உண்டோ இந்த பூ உலகில்? ஒரு ஆணும் பெண்ணும் ஆடிக்கொண்டு அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். அது மேலும் உற்சாகத்தை கூட்டுகின்றது நாம் பார்ப்பதற்கு. இப்போது அவர்கள் பாடத் தொடங்குவார்கள் போல் தெரிகிறது. அவர்கள் பாடும் அந்த பாட்டை சற்று நாமும் கேட்போமா? இப்போது அந்த மங்கை ஹம்மிங் செய்கிறாள். அந்த ஹம்மிங் தொடங்குகிறது. ஆகா, குரலிலே குயில் போடும். இவ்வளவு நேரம் அதிசயித்து அந்த இயற்கையையே மறக்க செய்து விட்டதே. சில நேரங்களில் இயற்கையையும் மீறி ரசிக்க வைக்கும் ஆற்றல் மனிதர்களுக்கும் இருப்பது இயற்கைதானோ? இப்போது ஒரு உயர்ந்த பாலத்தின் மேல் அந்த ரயில் சென்று கொண்டிருக்கிறது. கீழே அழகான நீர்நிலை, மேலே ஆகாயம், இடையில் பாலத்தில் செல்லும் ரயில், அதன் கீழே ஒரு ஏரி. ரசித்த மனம் இப்போது பிரமிப்பில். இயற்கையும் செயற்கையும் கலந்த கலவையான காட்சி அது. காட்டு பகுதியை பிளப்பது போல் வந்து கொண்டிருக்கிறது அந்த நீல ரயில் வண்டி. அவர்களே இந்த காட்சியின் பிரதானம் என்பதால் இனி மங்கை மன்னவன் என்று நாம் அழைப்போம். மங்கை தொடங்குகிறாள். வெட்கப்படவோ, செல்லக்கிளியென வட்டமிடவோ, மெல்லத் தொடுகையில் பூவாகி காயாகி கனியாகி வண்ணம் பெறவோ. மங்கை முடித்ததும் மன்னவர் தொடர்கிறார். இப்போது மன்னவரின் ஹம்மிங். அடேங்கப்பா, என்ன ஒரு வசீகரமான குரலையா! இந்த ஹாஹாவுக்கே இப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி என்றால் பாடலை கேட்டால் பக்கம் வரவோ, பத்து விரல்களில் பந்தல் இடவோ, வஞ்சிக் கொடியின் மேலாடை மேலாட, நூலாடை போலாட எண்ணம் இல்லையோ, மேலாடை மேலாட, நூலாடை போலாட என்று பாடுவதை கேட்கத்தான் எத்தனை இன்பம். மறுபடியும் அந்த ஹம்மிங். இந்த ஹம்மிங்கில் இன்னும் இனிமை. இனிமை மென்மை. அந்த மென்மை பெண்மையின் குரலில் வெளிப்படும் போது கூடுதல் இனிமை. ஆகாய பார்வையில் ரயில் நின்று கொண்டு இருப்பதை பார்ப்பதே அழகு. அது மலைப்பாதையில் ஊர்ந்து செல்வதை பார்ப்பது அழகிலும் அழகு. அப்படித்தான் இந்த காட்சி செல்கிறது. இருட்டான ஆகாயத்தில் முழு நிலவு இருக்கும்போது பார்ப்பதற்கு எப்படி இருக்குமோ அதுபோல மலையை குகை போல பாதையாக்கி அந்த குகைக்குள்ளிருந்து பார்த்தால் இருட்டு குகை வெளிப்பிரதேச வான் வெளிச்சத்தில் வான் பிளஸ் முழு நிலவு காட்சியைப் போல் இருக்குமல்லவா? அதே போன்ற இடத்தை நோக்கித்தான் இந்த ரயில் பயணம் இப்போது ஆரம்பிக்கிறது. மன்னவனும் மங்கையும் இணைந்தபடி இருக்க அந்த நீள் தொடர் ஊர்தி குகைக்குள் செல்ல ஆரம்பிக்கிறது. ஊர்தி குகைக்குள் நுழைய நுழைய பக்கவாட்டு காட்சிகள் சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வர கண்களில் ஏற்படும் கிளாக்கோமா நோய் போல் அந்த காட்சி கண்கள் காணும் பேரின்ப கவிதை. மன்னவனும் மங்கையும் குகையை நெருங்கும் செய்யும் அவர்களின் மேல் வெளிச்சம் பட்டு அவர்கள் அந்தரத்திலே நிற்பது போல காட்சியளிக்கும் இந்த காட்சிக்கு மனம் மயங்காதவர்கள் இருக்க முடியுமா? விழிகள் விரியும். இப்படி ஒரு காட்சி கிடைக்கும் என்று யார்தான் யோசித்திருப்பார்கள்? அந்த தண்டவாள ஊர்தி வட்டமான குகைப்பாதையில் நுழைந்ததும் அந்த வட்டம் சிறிதாகி மறைந்து இருள் சூழ்ந்து பின் சிறிது சிறிதாக பிறைவோட ஆரம்பித்து அந்த வட்டப்பாதை வெளிச்சம் பெறுவது கண்ணுக்கு கிடைத்த விருந்தல்லவா? மன்னவன் கீழே அமர்ந்திருக்க மங்கை நாணத்துடன் எழுந்து பொய்க்கோபத்துடன் நடக்கிறான். மன்னவன் இப்போது பாடுகிறான். நான் புஷ்பாஞ்சலி ஒன்று செய்ய நீ பொன்னோவியம் என்று மாற,
மன்னவன் இடதுபுறமாக லேசாக சாய்ந்து வலது கையால் பாடல் வரிகளுக்கு காற்றில் அபிநயம் செய்வது வித்தை தெரிந்தவனின் ஜாழ வித்தை இது என்பது புரிகிறது. அவருடைய கை அசைவுகள் இவர் சாதாரண மனிதரில்லை என்பதை காட்டுகின்றது. நான் புஷ்பாஞ்சலி என்று தொடங்குவது சுகமான ராகம். நீ பொன்னோவியம் என்று மாற என்பதை ஓவியம் வரைவது போல் காட்டும் அந்த விரல் அசைவுகள் அதிக அலட்டல்கள் இல்லாமலும் உடல் அசைவுகள் அதிகம் இல்லாமலேயே விரல்களின் அபிநயங்கள் மூலமாக கூட சிறந்த ரசிப்பை பார்ப்பவனுக்கு கொடுக்க முடியும் என்று மன்னவன் மூலம் நடிப்பை உணர முடிகிறது. நான் புஷ்பாஞ்சலி ஒன்று செய்ய நீ பொன்னோவியம் என்று மாற அந்த ரசனைகளின் இந்த ரசிகையது தேர் தேர் என்று ஆட இன்பக் கவிதைகளின் வண்ணம் முழுவதையும் பார் பார் என்று பாட வெட்கப்படவோ செல்லக்கிளி என வட்டமிடவோ மெல்லத் தொடுகையில் பூவாகி காயாகி கனியாகி வண்ணம் பெறவோ. சில பாடல்களை கேட்கும்போது நம்மை அறியாமலேயே தாளம் போட வைக்கும். அதற்கு அந்த பாடல் உற்சாகமான மெட்டிலும் குசியான இசையிலும் அமைந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு மெட்டிலும் இசையிலும் அமைந்த பாடல்தான் இது. இப்படி ஒரு மெட்டு இசை கலவியில் தேன் மதுர குரல்களும் சேர்ந்து கொண்டால் பார்ப்பவர்களுக்கு கொண்டாட்டம் தானே. ரயில் மலை அழுக்காது என்பார்கள், பார்த்து கொண்டே இருக்கலாம். இப்போது இரண்டையும் ஒன்றாக பார்க்கும்போது அந்த இன்பம் இன்னும் மேல் உயர்ந்த அந்த பாடத்தில் ரயில் செல்லும் அந்த காட்சி தமிழ் சினிமாவின் அப்போதைய பிரம்மாண்டம். அதிரடி பாட்டுகள் மற்றும் சண்டை காட்சிகளுக்கு மட்டுமே இது போன்ற ரயில் காட்சிகளை படம் பிடித்து வந்த தமிழ் திரையுலகில் ஒரு மென்மையான காதல் பாட்டுக்கு இந்த ரயில் பயண காட்சி படம் பிடிக்கப்பட்டிருப்பது புதுமையும் கூட. யானைகள் நின்று கொண்டிருக்க மரம் செடிகொடிகளுக்கு இடையில் ரயில் செல்வது போல் படம் பிடிக்கப்பட்டிருப்பது காட்சிக்கு கூடுதல் சிறப்பாக ஒரு விருந்தோவியமாக இருக்கிறது. மங்கை பாடுகிறாள் இப்போது, நான் புல்லாங்குழல் என்று ஆக நீ கண்ணன் விரல் என்று சேர. புல்லாங்குழல் இசை கேட்பது ஒரு சுகம் என்றால் இங்கே புல்லாங்குழல் என்று பாடுவதை கேட்பதே அதனினும் சுகம். ரயில் செல்லும் விளைவால் பின்புல காட்சிகளும் மாயையால் நகர அதனுடன் இருவரின் ஆடலும் பாடலுமாய் அந்த காட்சி இனிமையாக சென்று கொண்டிருக்கிறது. நான் புல்லாங்குழல் என்று ஆக நீ கண்ணன் விரல் என்று சேர என்று அவள் முடிக்க சின்ன கொடிமலர்கள் கண்ணங்கருவிழிகள் பார் பார் என்று துள்ள மன்னவனின் காந்தமும் சாந்தமும் இணைந்த குரல் நம்மை மென்மையாக மயக்க தன்னந்தனிமையது தனிமை இனிமையது யார் யார் தடை சொல்ல என பெண் முடிக்க முடிப்பது மேலும் தொடராதோ என நாம் ஏங்க ஒரு சுற்றுலா சென்று வந்த சந்தோஷத்தை அடித்துவிட்டது இந்த பாடல். இந்த பாடலின் ஆய்வு இத்துடன் முற்றுப்பெறுகிறது. சிவாஜி முரசு நேயர்களே, நன்றி, வணக்கம்.